வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். எந்த ஒரு பயிற்சியையுமே தொடர்ச்சியாக செய்யும்போது பலன்கள் இரட்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களுமே ஒன்றுக்கு சம்பந்தம் உள்ளதாக பயிற்சிகளாக கொடுக்குற பழக்கம் எனக்கு. அந்த வகையில் குண்டாக இருக்கிறவங்க இழைக்கிறதுக்கு டயட் வீடியோஸ் நிறையா ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இரவில் எந்த நேரத்தில் சாப்பிடுங்க அது ஒரு மாதிரி சொல்லியிருக்கேன். பயிற்சிகள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இளைஞர்களுக்கும் பெரியவங்களுக்கும் பெண்களுக்கும் இன்றைக்கி சிறப்பான பயிற்சிகள் கொடுக்க போகிறோம். பயிற்சி சாதாரணமாக இருக்கும், ஆனால் செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். வயிற்றுப்பகுதி சைடில் உள்ள தேவையற்ற கொழுப்பு, தொடை, இந்த துடையில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைச்சாலே வெயிட்டை ஈஸியாக லாஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, சிலருக்கு கால்கள் ரெண்டுமே குண்டாக இருக்கும், உடம்பு ஒல்லியாக இருக்கும், அது ஒரு மாதிரி. இப்படி இருக்கிறவங்களுக்காக சிறப்பான பயிற்சி இன்றைக்கி ஆப்ஸ் ஒர்க் அவுட்லேருந்து பயிற்சி ஒன்று பலன்கள் இரண்டுன்னு நான் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த வகையில் இப்போ வாங்க அந்த சிறப்பான வீடியோவை பார்த்து பலனடைவோம். இப்போ நேரடியாக நம்ம பயிற்சிக்கு வந்துட்டோம். துடைப்பகுதி சிலருக்கு பருமனாக இருக்கும், பார்த்திங்கன்னா ஒரு தேவையற்ற கொழுப்புகள் நிறையா இருக்கும். நம்ம சைக்கிளிங் பண்ணுறது மாதிரி தான் பயிற்சி, எளிமையாக தெரியும், ஆனால் சிறப்பான பயிற்சி. அது மட்டும் இல்லை, பலன்கள் நிறையா தரக்கூடிய பயிற்சி. இப்போ பாருங்கள், சாதாரணமாக படுத்திருக்கேன், தலையை மட்டும் தூக்கிக்கிறேன், உங்களுக்காக மெதுவாக செஞ்சு காமிக்கிறேன். இப்போ என்ன ஆகும், கால்களை நம்ம தூக்கிடுறோம், இடுப்பு பகுதியில் ஒரு இழுப்பும், அதாவது இடுப்பு பகுதியை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு கொண்டு போவோம். கால்களை நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணும்போது மூட்டுக்கு கீழே உள்ள பகுதிகள் எல்லாம் சார் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தோடனே ஒரு 30 days பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல உள்ள கொழுப்புகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் பயிற்சி இது தான். இதில் என்ன செய்யணும்னா, இப்படி ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள், அதுதான் அதில் விஷயம். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு காலுக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா 20 rounds பண்ணுங்கள். அதே மாதிரி 3 shifts ஆஃப் பண்ணுங்கள். பயிற்சி ஆனால் இதுதான். இது அடுத்த பயிற்சி பாருங்க, இப்படி செய்கிறேன், இவ்வளோதான் பயிற்சி. ஆனால் பத்து போட்டிருக்கேன், அதில் 10 போட்டிருக்கும் போது சைக்கிள் ஃபஸ்ட்டு பயிற்சியை கொடுத்தது தரையிலேயே படுத்துக்குங்க, கால்களை சைக்கிளை மிதிக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு. அடுத்தது இதை பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது இந்த பகுதிகள் மிகுந்த எலும்புகள் வலுவுடையதாக மாறும், தேவையற்ற கொழுப்புகள் கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும். இதே போலயே நீங்கள் 10 போடுறது முதல்ல சிரமமாக இருக்கும், 5 போடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள், மறுபடியும் 5 போடுங்க. 10 போட வந்துட்டீங்க அப்படின்னா 3 shifts போடுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல அந்த பயிற்சிகளை எடுத்துக்கும் போது பலன்கள் நல்லா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கே உற்சாகமாக இருக்கும். ஆனால் பயிற்சி இதுதான். இது 3வது பயிற்சி. காரில் உள்ள கண்ணாடி எல்லாம் துடைக்கிறது மாதிரி ஒரு வைப்பர் மாதிரி ஒரு பொசிஷன் பாருங்கள், கால்களை மேலே தூக்குறேன். இதிலையே சொல்லியிருக்கேன், இதிலையே ஸ்டாண்ட் பண்ணாலே பயிற்சின்னு சொல்லியிருக்கேன். நான் இடுப்பு பகுதியை ஆட்ட வேண்டாம், இதுதான் பயிற்சி. ஆனால் தொடர்ச்சியாக செய்யணும். இலகுவாக தெரியும், ஆனால் 10 நீங்கள் போட்டிங்கன்னா இந்த சைடில் முதல்ல உள்ள ஃபேட் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், இடுப்பு எலும்புகள் வலுவுடையதாக மாறும். இதை பெண்கள் செய்யும்போது என்னாகும்னா அவங்களுக்கு பிரசவ காலம் வரைக்கும் உள்ள எலும்புகள் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி அவங்களுக்கு ஒரு
எப்பயுமே உடம்பு வந்து ஒரு ஃபிட்டானவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்லையுமே இருக்கும். ஆனால் பயிற்சி இதுதான். இது அடுத்த பயிற்சி. இந்த பயிற்சி எப்படி முறையாக ஹெவியாக இருக்கும், ஆனால் பயிற்சி முறையாக எப்படி செய்யணும்னா, கால்கள் மேலே தூக்கியிருக்கணும், இப்படி இந்த பயிற்சி செய்யணும். நாம் பிகினராக இருக்கோம் இல்லை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க எப்படி வேணாலும் இப்படி ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா உங்களுக்கு ஒரு இந்த பயிற்சிகளில் நீங்கள் நல்லா தேர்ன பிறகு அந்த மாதிரி செய்யுங்க. இப்போது கால்களை லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிக்கிட்டு இப்படி செய்யுங்க. முதல்ல ஏன் இப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டு செய்யுங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் அதே அளவு பவர் கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த இடத்துல உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கட்டிகள் எல்லாமே குறைஞ்சி போயிடும், இடுப்பு எலும்பு வரைக்கும் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் இதில் மாதிரி இல்லை, கால்களை லேண்ட் பண்ணி இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கால்களை மேலே தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பயிற்சிகள் போடலாம். மிக எஃபெக்டிவான பயிற்சி. அது மட்டும் இல்லை, பலன் நிறையா தரக்கூடிய பயிற்சிகளாக தேடி தேடி ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளில் முக்கியமாக சேர்ற இடம் துடைப்பகுதி, வயிறு பகுதி, சைடு பகுதி. இந்த எல்லா ஃபேட்டையுமே நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா உடம்பு ஒரு அழகான தோற்றத்துக்கு வரும். ஆனால் பயிற்சி இதுதான். ஒவ்வொரு உடற்பயிற்சியுமே நான் செய்து பலன் அடைந்ததை ஈஸியான வழியிலையும் சிறப்பான பயிற்சிகளுமா மட்டுமே செலக்ட் பண்ணி யூ ஸ்டார்ட் தமிழ் வழி சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆப்ஸ் ஒர்க் அவுட்லேயே மிக சிறப்பாக சொல்ல முடியும். உடம்பில் தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கிறது மட்டும் இல்லை, உடம்பு எப்பயுமே ஒரு வலுவான நிலையிலேயே இருக்க வைக்கிற மாதிரி ஒர்க் அவுட் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.